இங்கெல்லாம் ரூம் ரெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு 3000 ரூபாயும். என்கிட்ட 250 ரூபா தான் இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்களா? ஃபெலிக்ஸ் அவன் இங்கதான் இருக்கான். நான் போய் பாக்கட்டுமா? எதுக்கு நீ அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் கோபி, ஐயோ நீ எங்கடா இங்க? உன்னை யாரு இங்க வர சொல்லுது? விஷயம் ரொம்ப சீரியஸா போச்சு. இவ அப்ப இவளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். வேற வழியே இல்லன்னு தெரிஞ்சதும் இவளையும் கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். ரெண்டு நாளா உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே, ஹோட்டல் குடுக்கணும். இந்த பொண்ணு லோக்கல்ல வழக்கமா வர்ற ஆட்டோ, அந்த ஆட்டோலயே நாங்களும் வந்துட்டோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு 500-1000 கிலோமீட்டர் இருக்கும்ல. சரி, எங்க அந்த ஆட்டோ? நான் இங்க வரும்போது நீ இங்க வந்து சேரல. அப்புறம் ஆட்டோவை இங்கேயே நிறுத்திட்டு ஹோட்டலுக்குள்ள போய் பின்பக்கமா எகிரி குதிச்சிட்டோம். இப்ப அவன் என்ன தேடிட்டு இருக்கான்? இந்நேரம் போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். என்கிட்ட 250 ரூபா தான் இருக்கு. ஐயோ, வீணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஒரு குறைச்சல் இது ஒரு சம்பந்தி. இது பையனோட அப்பா, மிஸ்டர் கே டி மேத்யூ. ரொம்ப பெரிய மனுஷன். இது சொர்ணம்மா, இவரோட வைஃப். வணக்கம். சூசை உங்களுக்கு தெரியுமில்ல, என்னோட வைஃப். நாங்க போன்ல பேசியிருக்கோம். இது எங்க அண்ணன் வர்கீஸ். இது மூத்த பொண்ணோட புருஷன். ஆமா, பொண்ணு வரலீங்களா? அவ கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வருவா. அவ ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ ஊருக்கு போயிருக்கா. உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது, அதனால நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்துவீங்க. ஆமா, எல்லாருக்கும் ரூம்ஸ் என்னாச்சு? நீங்களே கேட்டுருங்களேன். நான் கேட்டேன், இப்ப தரேன் அப்ப தரேங்கறாங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, நான் வரேன். எடுத்துட்டேன் யா தலிப்பா. என்ன Dress போட்டுருக்கான் இவன்? சாரி, 1 மினிட், ரூம் ரெடி ஆயிடும். ஹலோ, ஏன் டிலே? 25 நாளைக்கு முன்னாடி 60 ரூம் வேணும்னு சொல்லிருந்தோம்ல. மன்னிச்சிருங்க மிஸ்டர் பெர்னாண்டஸ், இப்பதான் சில ரூம்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், ஒரு அரை மணி நேரம் எல்லாரும் கீழே போய் டீ சாப்பிட்டுட்டு இருங்க, நான் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணிடுறேன். சாரி, அவங்க கிட்ட வெளியே பக்குவம் எடுத்து சொல்லி போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கார் கொடுங்க. எனக்கு ஒரு கப் காபி கிடைச்சா போதும். சரி சரி, வாங்க.